ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ எமோட். நம்மளுக்கு ஃப்ரீயாக எமோட் கிடைக்க போகுது. வரப்போகிற லெஜெண்ட்ரி பண்டல், நம்மளுக்கு ஒரு நியூ லெஜெண்ட்ரி பண்டல் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டு, லாகின் ரிவார்டு, டெய்லி மிஷினை கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரீ பண்டல் எமோட் எல்லாமே கிளைம் பண்ணுற ஒரு சூப்பரான அப்டேட் நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. வேறு லெவலில் இருக்க போகுது. அப்கமிங்கில் என்னென்ன லான்ச் பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு வரப்போகிற ஃப்ரீ ரிவார்டு, ரம்ஜான் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு ஸ்கேட்போர்டு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதோட அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வரப்போகிற நியூ அனிமேஷனல் எமோட்டு என்னென்ன லான்ச் பண்ண போகிறாங்க, அதை பற்றி ஃபுல் அப்டேட்டை பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு வரப்போகிற நியூ அனிமேஷனல் எமோட்டு ரம்ஜான் ஈவெண்ட்டை முன்னிட்டு நம்மளுக்கு இதை லான்ச் பண்ணுறாங்க. இது நம்மளுக்கு வரப்போகுது. சூப்பரான லக்கி ரயில் நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. 800,000 டைமண்ட் கொடுத்து செலவு பண்ணி அந்த எமௌண்ட் எடுக்க வேண்டியிருக்கோம். 800 டைமண்ட்டுக்கு அந்த எமௌண்ட் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், ஒருத்தே கிடையாது. ரொம்ப கம்மியான டைமண்ட், ஒரு 200-300 டைமண்டில் கிடைக்குது அப்படின்னா பெஸ்ட்டு. 800 டைமண்டுக்குலாம் இது ஒருத்தே கிடையாது. கண்டிப்பாக இதை விட்டுருங்க. ரம்ஜானோட எமௌண்ட் தான், ஆனால் அந்தளவுக்கு பெஸ்ட் இல்லை. நம்மளுக்கு எமௌண்ட் பார்ட்டி ஈவெண்ட் வரும். அந்த ஈவெண்ட் வரும்போது கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எமௌண்ட் ரொம்ப கம்மியான டைமண்டு, வெறும் 200 டைமண்டு, 100 டைமண்டில் எல்லா எமௌண்ட்டும் பர்மனெண்ட்டாக எடுத்துக்கிடலாம். அந்த டைமில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எமௌண்ட் பார்ட்டி ஈவெண்ட் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வந்துச்சு அப்படின்னா ரம்ஜான் ஈவெண்ட்டில் ஒரு சில எமௌண்ட் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டில் வந்துடும். எமௌண்ட் பார்ட்டி ஈவெண்ட்டில் வந்துடும். ரொம்ப கம்மியான டைமண்ட், 100-200 டைமண்டில் எடுத்துக்கிடலாம். ரொம்ப கம்மியான டைமண்டில் எமௌண்ட் பார்ட்டி ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லக்கி ரயிலில் வர்றதை யூஸ் பண்ணாதீங்க, டைம் உண்டு ஓவராக பிடுங்குவாங்க. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு வரப்போகிற ஃப்ரீ ரிவார்டு, நம்மளுக்கு ஃப்ரீ பண்டல், ஃப்ரீ ஸ்கார்ப் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. ஒரு சூப்பரான ஃப்ரீ ரிவார்டு நம்மளுக்கு அப்டேட் ஆக போகுது. இந்த அப்டேட் நம்மளுக்கு வரப்போகிற நியூ லெஜெண்ட்ரி பண்டல் முன்னிட்டு தான் லான்ச் பண்ணுறாங்க. சூப்பரான பண்டல் நம்மளுக்கு வரப்போகுது. அதை விட நம்மளுக்கு முக்கியமாக ஃப்ரீயாக என்ன வரப்போகுது அதை தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வரப்போகிற லெஜெண்ட்ரி பண்டல், அதை விட நம்மளுக்கு முக்கியமாக ஃப்ரீயாக என்னென்ன கொடுக்க போகிறாங்க அதை பற்றி பார்க்கலாம். டெய்லி மிஷினை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஃப்ரீயாக பேட் டிஸ்கின், கத்தி ஸ்கின், ஃபிஸ்ட்டு எல்லாமே ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெய்லி மிஷின் நீங்கள் டெய்லியுமே லாகின் ரிவார்டு ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்கில் கிடைக்கிறது. ஃப்ரீயாக ஸ்கேட்போர்டு இனியிலிருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஸ்கேட்போர்டு, ரம்ஜான் ஸ்கேட்போர்டு வேறு லெவலில் இருக்குது. அந்த ஸ்கேட்போர்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டோடு கொடுத்துருக்காங்க. அனிமேஷன் எமௌண்ட் நம்மளுக்கு நாளைக்கு லான்ச் பண்ணுறாங்க. லக்கி ரயில் நம்மளுக்கு வருது. ஒரு சூப்பரான அனிமேஷன் எமௌண்ட், எமௌண்ட் பொறுத்த லெவலில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு முக்கியமான ஃபைனல் அப்டேட்டுகளை வந்துடலாம். நம்மளுக்கு லெஜெண்டரி பண்டல் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த பண்டலில் வரப்போகிற ஃப்ரீ ஐட்டம் என்னென்ன லான்ச் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அதை பற்றி பார்த்துடலாம். ஃப்ரீயாக நம்மளுக்கு ஒரு ஃபிஸ்ட்டு, பராங்கு, பேன் இந்த மாதிரி ஒரு 4-5 ஐட்டம் ஃப்ரீயாக கிடைக்குது. இந்த லெஜெண்டரி பண்டல் லான்ச் பண்ணுற மூலியமாக நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. முக்கியமாக நம்மளுக்கு இந்த எமௌண்ட் கோபுர எமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ வந்திருக்க லெஜெண்டரி பண்டலுக்கும் அந்த எமௌண்ட் வந்திருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த எமௌண்ட்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவல் பங்கமாக இருக்குது. கோபுர பண்டலை விட இந்த பண்டலுக்கு வந்து மவுஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல். பார்க்கறதுக்கு எஃபெக்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக பைக் ஸ்கின், அதை நம்மளுக்கு ஃப்ரீயாக கிளைம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக 1000 டைமண்ட் எடுக்கிறதுக்கு வின்சர் கோல்டு ஆப் இருக்குது. இந்த ஆப் லிங்க்கு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி கேடுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு கேம் மட்டும் ப்ளே பண்ணால் போதும், ஃப்ரீயாக 1000 டைமண்ட் கிடைக்கும். நான் ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன். இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு 1 ரூபா கூட காசு கட்ட தேவையில்ல, ஃப்ரீ என்ட்ரி தான். ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் ப்ளே பண்ணாலே போதும், அதிகபட்சம் ஒரு 6 மினிட்ஸ் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடியை டைப் பண்ண சொல்லுவாங்க. மேலே டைப் பண்ணிவிட்டு ரீடீமை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண அடுத்த செகண்டே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 1000 டைமண்ட் வந்துடும். ஃப்ரீயாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 1000 டைமண்ட் வந்துடும். நீங்கள் டவுன்லோடு பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோடு பண்ணி கேட்டுங்க. இதுவரை நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி மட்டுமே 70-80 பேர்கிட்ட ஃப்ரீ டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு வராங்க. வேறு யார் மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 டைமண்ட் கூட கிடைக்காது. அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதுவரை வெரிஃபிகேஷன் பண்ணாத நம்பர் கொடுத்து பண்ணுங்கள். ஃப்ரீ டைமண்ட்ஸ் உடனே கிடைக்கும், மிஸ் பண்ணாமல் டவுன்லோடு பண்ணுங்கள். சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரீ ரிவார்டு, நம்மளுக்கு வரப்போகிற லெஜெண்டரி பண்டல், கோபுர பண்டல் ஈக்குவலாக இருக்க போகுது அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுறாங்க. ஆனால் அது ஈக்குவல் கிடையாது. இந்த பண்டல் முக்கியமாக தான் இருக்குது. இதோட பண்டலோட அப்டேட் நம்மளுக்கு எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, அதில் நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரீ ரிவார்டு வருது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இன்னும் சில ரிவார்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க. அது போக எமௌண்ட், நம்மளுக்கு வரப்போகிற லெஜெண்டரி பண்டலில் 4 எமௌண்ட் வரும். ஒன்று குரூப் எமௌண்ட், ஒன்று வந்து ஸ்கோர்டு இன்ட்ரி எமௌண்ட்,
எமோட்டு, இன்னொன்று நார்மல் ரெண்டு எமோட் லான்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி எமோட்டெலாம் நம்ம கோபுர பண்டலில் வேறு லெவல் பிரமாதமாக பார்த்துருப்போம். கோபுர பண்டல் ஈக்குவலாக இந்த எமோட்டெலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த எமோட்டெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு எமோட்டுமே ஒவ்வொரு மாதிரி இருக்குது. வரப்போகிற லெஜெண்டரி பண்டலோட ஃபர்ஸ்ட் லுக் இது தான். இந்த லுக்கில் பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு ரெட்டு அதை பிளாக் ரெண்டு கலரும் கலந்த மாதிரி உள்ள காஸ்ட்யூம் மட்டும்தான் வேறு லெவல் பயங்கரமாக இருக்குது. மற்றபடி அதில் உள்ள காஸ்ட்யூம் கலர் எல்லாமே முக்கியமாக தான் இருக்கும். அதை விட முக்கியமாக அதோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாட்டம் ஷர்ட்லாம் கூட பரவாயில்ல, ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஹேர் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இந்த பண்டல் கோபுர ஈக்குவலாக பார்த்துருக்கலாம். ஆனால் கோபுர ஈக்குவலாக கண்டிப்பாக கிடையாது, முக்கியமான ஒரு பண்டல் தான் இது. எனக்கு பொறுத்த லெவலில் அந்தளவுக்கு இதை பிரமாதம் அப்படி இப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. குறைஞ்சது ஒரு 800 டைமண்டில் இந்த பண்டல் எடுத்துக்கிடலாம். அப்கிரேட் பண்ணும்போது டைமண்டு அதிகமாகும். நீங்கள் ஒரு பண்டல் எடுக்கிறீங்க, அந்த பண்டல் நம்மளுக்கு கிடைக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கலர் ரெட்டு பிளாக் அந்த காஸ்ட்யூம் கலர் கொண்டு வர்றதுக்கு அப்கிரேட் பண்ணணும். பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமண்டு செலவாகும். ஆனால் நம்மளுக்கு இந்த ஸ்கார்ப்பு அதெல்லாம் நம்மளுக்கு உடனே கிடைச்சிடும். ஸ்கார்ப்பு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரெட்டு பிளாக் ரெண்டு கலர் கலந்த மாதிரி ஒரு ஸ்கார்ப்பு கொடுக்குறாங்க. அது பார்க்குறதுக்கு டீசெண்டாகவும் இருக்குது, நல்ல சும்மா வேறு லெவல் பயங்கரமாகவும் இருக்குது. ஸ்கார்ப்பு அதோட கன் ஸ்கின்னு ஒரு சில ஐட்டங்கள் நல்லா இருக்குது. லெஜெண்டரி பண்டலோட ஹேர் ஸ்டைல் தான் நல்லா இல்லை, பாட்டம் ஷர்ட்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பண்டல் வந்து வேறு லெவல் ஒருத்தர் இருந்திருக்கும். சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு பண்டலோட அப்டேட்டை பற்றி பார்த்துட்டோம். நம்மளுக்கு அதில் ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டில் பார்த்தீங்கன்னா M60 ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. டபுள் பவர் உள்ளது, அது நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஒரே ஒரு கத்தி ஸ்கின் நைஃப் ஸ்கின்ல ஒன்று கொடுக்குறாங்க. ஸ்கின்னு செம ஒருத்து லெஜெண்டரி ஸ்கின்னாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கட்டணா கட்டணா பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பயங்கரமாக இருக்குது. ரெட்டு பிளாக் அந்த கலரோட லுக்கு அது புக்கு அதோட எஃபெக்ட் எல்லாமே வேறு லெவல் மாசாக இருக்குது. வரப்போகிற நியூ கட்டணா பயங்கரமாக லுக்காக கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து. பேண்ட் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுக்குற பேண்ட் ஸ்கின்னு ஃப்ரீயாக கொடுத்தாலும் பெஸ்ட்டான ஒரு பேண்ட் ஸ்கின் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பேண்ட் ஸ்கின் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபிஸ்ட்டு அது போக ஈவோகன் அது இதுன்னு நம்மளுக்கு நிறைய லான்ச் பண்ணுறாங்க. எல்லாமே மற்றது எல்லாம் சில இது டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், சில இது ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. லாலு எமோட்டோட ஒரு பிக்கெஸ்ட் அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். லாலு எமோட்டு நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. லாலு எமோட்டு நம்மளுக்கு வரப்போகுது, அது நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுது. ஃப்ரீ லாலு எமோட் அதோட சின்ன அப்டேட் நம்மளுக்கு வந்திருக்கு. அதாவது வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டை நம்மளுக்கு குயிக்கான முறையில் இன்ஸ்டாவில் கரீனா ஃப்ரீ ஃபயர் ஆஃபீஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ எமோட்டு லாலு எமோட் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அதுவும் முக்கியமான ஒரு சின்ன அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்க்கும்போதே தெரியுது இந்த எமோட்டு படிமாறிட்டு கைண்ட் ஸ்டோர் இல்லைனா எதுலையாவது கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அழகாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். கம்மிங் சூன் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் மட்டும் தெளிவான ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஃப்ரீயாக 1000 டைமண்ட் எடுக்கிறதுக்கு வின்சோ கோல்டு ஆப் இருக்குது. ஆப் லிங்க்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு கேம் மட்டும் ப்ளே பண்ணால் போதும், ஃப்ரீயாக 1000 டைமண்ட் கிடைக்கும். மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்